به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. وقال النبي صلى الله عليه وسلم إذا صلت المرأة خمسها وأطاعت بعلها وحصنت فرجها دخلت من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. ألوت أرولالنم نكرت أنبريون ماكية إلا مل الله سبحانه وتعالى ونكي أنيت بقلم أريتاكوها அல்லாஹ்வினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரொழுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பையும் வீணுக்காக படைக்கல. அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியன் சந்திரனாக இருக்கலாம், மிருகங்கள் பறவைகளாக இருக்கலாம், ஜின் இனமாக இருக்கலாம், எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை. அதிலே விசேஷமாக மனிதர்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். மனிதர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இரண்டு சாராரையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பின்னால பல நோக்கங்களை வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு மனித சமுதாயத்தை அனுப்பி வைத்திருக்கின்றான். ஆனால் உலகத்தில் நாம் பார்க்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத மற்ற மதங்களில் ஆண்களுக்கு இருப்பதை போன்ற அந்த உரிமைகள், அந்த சலுகைகள், அவர்களுக்கு இருப்பதை போன்றுண்டான அந்த கண்ணியங்கள், கௌரவங்கள் அநேகமாக பெண்களுக்கு இல்லை. வாயால வேண்டும் என்றால் சத்தம் போடுவார்கள், கத்துவார்கள், ஈக்குவல் ரைட்ஸ் தேவை, சம உரிமை தேவை என்று வெளியிலே சொல்லிக் கொண்டாலும் யதார்த்தத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்களுக்கு இருப்பதை போன்ற அந்த உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் பார்க்கலாம், சில மதங்களில் கணவன் இறந்து விட்டார் என்றால் மனைவி அவர் காலமெல்லாம் வாலா வெட்டியாக விதவையாகத்தான் இருக்கணும். அவள் மறுமணம் முடிக்கலாது, அவள் நல்ல ஆடைகளை கூட அணிய முடியாது. இன்னும் ஒரு சில இடங்களில் கணவன் இறந்து அந்த கணவனுடைய அவருடைய சடலத்திற்கு தீ மூட்டக்கூடிய நேரத்தில் மனைவியும் சேர்ந்து கட்டை ஏறுவது, இவ்வாறு சில கலாச்சாரங்களும் உலகத்தில் சில இடங்களில் இருக்கின்றது. பெண்களை விளையாட்டு பொருட்களை போன்று கவனிப்பார்கள். அதாவது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த பெண்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது,
ஆண்களுக்கு இருப்பதை போன்று இஸ்லாத்தில் ஆண்களுக்கு இரண்டு பங்கு என்றால் பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அவ்வாறு அல்ல. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பெண்களையும் பிரஸ்தாபித்திருக்கின்றான். குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், வலஹுன்ன மித்ருல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த ஆண்களுக்கு பெண்களின் மீது சில உரிமைகள் இருப்பதை போன்றும் பெண்களுக்கும் ஆண்களின் மீது அல்லாஹ் சில உரிமைகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக பெண்களை சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் சமூகம் சீராகி விட்டார்கள் என்றால் அவர்களின் மூலமாக ஆண்களும் சீராகுவார்கள், அவர்களின் மூலமாக குழந்தைகளும் சீராகுவார்கள், அவர்களின் மூலம் கணவன்மார்களும் சீராகுவார்கள். ஆக சுருக்கமாக சொன்னால், பெண்கள் சீராகிவிட்டால் முழு உலகமும் சீராகி விடுவார்கள். ஆனால் பெண்கள் சீரழிந்து விட்டார்கள், பெண்கள் சீர்கட்டு விட்டார்கள் என்றால் அதன் மூலம் தான் இன்று உலகமே சீர்கட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதான் இஸ்லாத்தில பெண்களில் நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் அது தாயுடைய அடிப்படையிலே இருந்தாலும் சரி, மகனுடைய அமைப்பில இருந்தாலும் சரி, மனைவியுடைய அமைப்பில இருந்தாலும் சரி, யாரை எந்த கோணத்தில் நாம் பார்த்தாலும் அவர்களுக்கு என்று தனியான இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் திருமணம் முடித்து ஒரு 10 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்து விடுகின்றால், குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவள் தாயாக மாறிவிடுகின்றால், நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் அந்த தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழால எப்பொழுது தாயுடைய அந்தத்தை அழிந்து விடுகின்றாலோ அந்த நேரத்தில் அவளுடைய காலுக்கு கீழால் சொர்க்கம் என்று கூறக்கூடிய அளவில் அந்த தாய்மார்களுடைய அந்தத்தை இஸ்லாம் உயர்த்தி வைத்திருக்கின்றது. வேறொரு விவாயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன்னு துளிய மின் ஹாதிஹில் பனாதி விஷயின், யாருக்காவது பெண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து 2-3 பெண் குழந்தைகளை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளை அழகான முறையிலே அந்த தாய்மார்கள் வளர்த்து அவர்களை நல்லவர்களாக ஆளாக்கி விட்டார்கள் என்றால், குன்னலஹு சித்திரம் மினன்னார், அந்த பெண் குழந்தைகளே அந்த தாய்மார்களுடைய சொர்க்கத்திற்கு காரணமாக ஆகிவிடுவார்கள். நரகத்திலிருந்து இந்த மகள்மார்கள் தான் அந்த தாய்மார்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக மாறிவிடுவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவி எடுத்துக்கொண்டோம் என்றால் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், உன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்று, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளை போன்று. ஆடை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு ஆணுடைய எல்லா வகையான குறைகளையும் மறைத்து சமூகத்திலே அவனை முழு மனிதனாக காட்சி தரக்கூடியது அவனுடைய ஆடை. ஆடைக்கு நபி அவர்கள் ஒப்பாக்கினார்கள், உன்னதிபா சொல்லக்கும், அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடைகளை போன்று. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாத்தில பெண்களுக்கென்று தனியான இடம், அவர்களுக்கென்று தனியான முக்கியத்துவம், அவர்களுக்கென்று குர்ஆன் சூரத்துன் நிசா என்று ஒரு தனியான ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்து அவர்களுக்கு தேவையான பல விடயங்களை அதிலே விவரித்திருக்கின்றான். நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், சமீப காலத்தில் இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரிகளை பார்த்து நம்முடைய சில சகோதரிகளும் அவர்களும் என்ன கூறுகின்றார்கள், நாங்களும் என்ன நாளும் 4 மூடைக்கு உள்ளால, நாங்களும் என்ன நாளும் 4 சுவருக்கு உள்ளால இருக்கேலாது, நாங்களும் வெளியில வரணும், நாங்களும் வெளி உலகத்திற்கு வரணும், நாங்களும் ஆண்களுடன் போட்டி போடணும், நாங்களும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளணும், நாங்களும் அந்த நோபல் பரிசு, அதே மாதிரி உலகத்தில் எத்தனையோ பரிசுகள் இருக்கின்றது, அந்த பரிசுகளை நாங்கள் பெறணும், நாங்களும் கின்னஸ் புக்கில் சாதனைகளை பதிக்கணும், நாங்களும் எவரெஸ்ட் மலையில ஏறணும், நாங்களும் ஜிம்முக்கு போகணும், நாங்களும் பிசினஸ் செய்யணும், நாங்களும் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி நிர்வாகத்தில் ஈடுபடணும் என்ற அளவுக்கு ஆண்கள் எதில் எதில் ஈடுபடுகின்றார்களோ அவைகள் அனைத்திலையும் நாங்களும் ஈடுபடணும், நாங்களும் ஆண்களுக்கு சலைத்தவர்கள் அல்ல என்ற அமைப்புல நம்முடைய ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்களும் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மேலான பெரியார்களே,
அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய அந்த சலஃபு சாலிஹீன்களுடைய பெண்மணிகளுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம், நபிமார்களுடைய மனைவிமார்களை எடுத்துக் கொள்ளலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மார்களை எடுத்துக் கொள்ளலாம். போட்டி போட்டார்கள் உலகத்துடைய விளையாட்டு போட்டிகளில் அல்ல, போட்டி போட்டார்கள் கண்டுபிடிப்புகளில் அல்ல, ஆன்மீக துறையிலே போட்டி போட்டார்கள், அமல் இபாதத்திலே போட்டி போட்டார்கள், யுத்தங்களிலே போட்டி போட்டார்கள், அடுத்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுப்பதிலே அழைப்பதிலே போட்டி போட்டார்கள், அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி பக்குவமாக வாழ்வதிலே போட்டி போட்டார்கள். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, நாம் எந்த உலகத்திற்கு வந்த எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஆளை நாம் எடுத்துக் கொண்டாலும் அவருக்கு பின்னால ஒரு பெண் மறைந்திருப்பாள். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளேனும், நபி அவர்களுக்கு நபி பட்டம் இப்பொழுது தான் கொடுக்கப்படுகின்றது. முழு உலகத்துக்கு வந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில வைத்து இப்பொழுது தான் நபி என்று சொல்லக்கூடிய கிரீடம் அணிவிக்கப்படுகின்றது, நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது. முதலாவது வஹியை நபி அவர்கள் காதால கேட்டிருக்கின்றார்கள். இதுக்கு முன்னால வஹி கொண்டு வரையோ வஹி கொண்டு வந்தவரையோ வஹியுடைய சப்தத்தை காதால கேட்கல. அதனால நபி அவர்களுக்கு பயம் பிடித்து, நபி அவர்களுக்கு காய்ச்சல் பிடித்து வீட்டுக்குள்ள வரும்பொழுதே கூறுகின்றார்கள், ஹதீஜாவை பார்த்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, ஹதீஜா என்ன நீங்க போத்துங்க, ஹதீஜா என்ன நீங்க போர்த்துங்கள், எனக்கு குளிர் அடிக்குகின்றது, எனக்கு காய்ச்சல் அடிக்குகின்றது. அங்கே அந்த ஹிரா குகையிலே வஹியுடைய அனைத்து விடயங்களையும் ஹதீஜா கிட்ட சொல்லி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொல்லி கூறுகின்றார்கள், வல்லாஹி லக்கத் ஃபஷீது அலா நஃப்ஸி, புகாரில வர ரிவாயத், நான் என் மீது பயந்து விட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன வேளையில் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபி பட்டம் கொடுக்கப்பட்டவுடன் முதலாவது நபி அவர்களை சந்தித்தது ஹதீஜா, முதலாவது நபி அவர்களை பார்த்தது ஹதீஜா, முதலாவது நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. சொன்னார்கள் நபி அவர்களே, வல்லாஹி லா யுஸ்ரீகல்லாஹு அபதா, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் ஒரு போதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் உங்களை அவமானப்படுத்த மாட்டான். நீங்க எப்படியாப்பட்டவர்கள், இன்ன தஸிலு ரஹீம், நீங்க உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கிறீங்க, வதஹ்மிலுல் கல் பாரங்களை சுமைகளை நீங்க சுமக்கிறீங்க, விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யறீங்க, ஒட்டசிபிள் மதுவும் சம்பாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறீங்க, யாரு அநியாயமான முறையில் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க உபகாரம் செய்யறீங்க, நீங்க மனம் தளராதீங்க, நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்று வெறும் பணத்தால மட்டும் உதவி செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருமையான அட்வைஸ், மிக அருமையான கருத்துக்கள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நபி அவர்களை முதலாவது அமைதிப்படுத்தியதும் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். நபி பட்டம் கிடைத்த உடனேயே நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதும் ஒரு பெண். கடைசி உலகத்தை விட்டும் நபி அவர்கள் பிரிய போகின்றார்கள். அந்த பிரியக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய தலை ஹதரத் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் இருந்ததாக ரிவாயத் வருகிறது. ஹதரத் ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், என்னுடைய டேர்ன்ல, என்னுடைய வீட்டில், என்னுடைய மடியில, என்னுடைய உமிழ்நீர், நபியுடைய உமிழ்நீருடன் கலந்த நிலையில தான் நபி அவர்களுடைய ரூபம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, வஹியுடைய ஆரம்பத்திலும் நபியுடன் இருந்தது ஒரு பெண், இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் நபி அவர்களுக்கு உதவியாக இருந்தது ஒரு பெண் என்றால் அது மிகையாகாது. ஏன், இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு எல்லா வகையிலும் பெண்கள் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். நாம் யாரை எடுத்துக் கொள்ளலாம், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய முழு உலகமும் போற்றக்கூடிய ஒரு உத்தமராக தலைவராக வந்தது. அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதி தவறாத மிகப்பெரிய ஆட்சியாளராக வந்தது யாரின் மூலமாக, அவருடைய அவரை பெற்றெடுத்த தாயின் மூலமாக. ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் என்று முழு உலகமும் பேசுகின்றது. அவருடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாக 13 மேற்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கி இருக்கின்றது.
அவர் ஒரு பாதையில நடந்தால் சைத்தானுக்கு கூட தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையான நடப்பான். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத் கிடைத்ததும் அவர்களுடைய சகோதரி பாத்திமா பின்துல் ஹத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டு சகோதரர்கள் இமாம் அஹ்மத் இமாம் முஹம்மத் இரண்டு பேர்களும் முஹம்மத் அல் கஸ்ஸாலி அஹ்மத் அல் கஸ்ஸாலி என்று கூறக்கூடிய இந்த இரண்டு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆராய்ச்சி தந்தது யாரு? அந்த இரண்டு பேர்களுடைய தாய் என்றால் மிகையாகாது. மேலான பெரியார்களே, அங்கிருக்கூடிய கனவான்களே, சகோதரர்களே, ஆக உலகத்தில் உள்ள நாம் யாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த உலகத்திற்கு இந்த அளவுக்கு முன்மாதிரியாக கயாம நாள் வரைக்கும் பேசப்படக்கூடிய மக்களாக வந்ததற்குரிய காரணம் அவர்களுக்கு பின்னால ஒரு பெண் இலைமறை காயாக ஒளிந்து நின்று அந்த குழந்தைகளை வளர்த்தது தான். இந்தியாவில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மகான் காஜா முஹைனுத்தீன் ஜிஸ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள் டெல்லியிலிருந்து லாகூர் வரைக்கும். அந்த பிரயாணத்தில் 90,000 மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறு கூறுகின்றது. அந்த சந்தோஷத்தில் வந்து தன்னுடைய தாயிட்ட கூறுகின்றார்கள், எனது அன்னையே, என்னுடைய இந்த பிரயாணத்தில் 90,000 மேற்பட்டவர்கள் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த தாய் ரொம்ப அடக்கத்துடன் சொன்னார், மகளே, உங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல, நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நீங்க பிறந்ததிலிருந்து பால் குடி மறக்குகின்ற வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட முது இல்லாமல் உங்களுக்கு நான் பால் புகட்டிய வரலாறு இல்லை. பால் புகட்டும் போது முது செய்யறது வாக்கியம் இல்ல, முது செய்யறது கட்டாயம் இல்ல. இருந்தாலும் அந்த காலத்துடைய பெண்மணிகளை பாருங்க, அந்த தாய் சொன்னால் நீங்கள் பால் குடி ஆரம்பித்திருந்து மறக்குகின்ற வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட உங்களுக்கு நான் முது செய்யாமல் பால் புகட்டியதில்லை. அதனுடைய வரக்கத்தை தான் மகனே இந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்திருக்கிறான் என்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆன்மீக துறையிலே சஹாபாக்கள் எங்கெங்கெல்லாம் போட்டி போட்டார்களோ அந்த எல்லா துறைகளிலும் அந்த காலத்தில் பெண்கள் போட்டி போட்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரத்தை நாம் அற்பமாக லேசாக கருத முடியாது. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு வெறுங்கையுடன் இன்னும் ஒரு நாட்டுக்கு அல்லது இன்னும் ஒரு ஊருக்கு போவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. 1990களில் நம்முடைய ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த ஜப்னா அதே போன்ற மன்னா போன்ற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இரவோடு இரவாக ஒரே இரவில் அனுப்பப்பட்டார்கள். அவர்களிடம் கேட்டால் தெரிந்து கொள்ளலாம் அன்றைய தினம் அவர்களுக்கு எவ்வாறு இருந்தது. வெறும் கையிலே ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு உங்களுடைய அனைத்து நகைகள் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் இந்த வாளியில போட்டுவிட்டு இரவோடு இரவாக சென்று விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த நிலையை நாம் பார்த்தோம். அதைவிட பயங்கரமான நிலைமை தான் நபியுடைய காலத்தில். ஒரு கட்டத்தில் தேவைப்பட்டது ஹபஷா எத்தியோப்பியா மக்காவிலிருந்து மிக தொலைவில் உள்ள சோமாலியாவுக்கு பக்கத்தில் உள்ள எத்தியோப்பியா அங்கு சஹாபாக்கள் ஆண்களும் சென்றார்கள், அவர்களுடன் சேர்ந்து பெண்களும் சென்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா சென்றார்கள். ஹஜ்ரத் ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றார்கள். முதலாவது நபி பட்டம் கிடைத்த 5வது வருடத்தில் 17 ஆண்களும் 5 பெண்களும் சென்றார்கள். இரண்டாவது நபி பட்டம் கிடைத்த 7வது வருடத்தில் 83 ஆண்களும் 17 பெண்களும் அந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். நாங்களும் சலித்தவர்கள் அல்ல என்ற அழைப்புல ஆண்களை போன்று பெண்மணிகளும் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள், மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள். யுத்தங்கள் நாங்க பார்க்கலாம். ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள், எறும்புக்குரிய சண்டை ஜோர்டான்ல ரொம்ப வேகமாக ரோமர்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அஸ்மா பின்த் யஸீதை நான் பார்த்தேன். அவள் ஒரு பெண் என்பதை கூட அந்த தாய் மறந்துவிட்டு ஒரு கூடாரத்துக்கு வந்து அந்த கூடாரத்திலே இருந்த முளைக்கம்பு அந்த கம்பை வேகமாக பிடித்து அதை பிடி கலத்தி எடுத்துக்கொண்டு அந்த ரோமர்களுடைய களத்திலே போய் புகுந்து ஏக காலத்தில் 9 ரோமர்களை கொலை செய்துவிட்டு வந்தத இன்னும் பார்க்க முடியாது என்று வந்த அந்த ரிவாயத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கின்றார்கள்.
ஒன்பது பேர்களை ஏக காலத்துல அல்லாஹுடைய பாதையில போய் வீர தீரமாக போய் கொண்டு விட்டு வருவது என்பது சாதாரணமான விடயமா? நம்முடைய தாய்மார்கள் வீட்டுல பள்ளியை கண்டா கூட பயப்படுவாங்க, எலியை கண்டால் கூட பயப்படுவாங்க, ஒரு பாம்பை கண்டால கூட பயப்படுவாங்க. ஹஜரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஒன்பது அந்த இஸ்லாம் அல்லாத நேர்மறை கிடைக்காதவர்களை போய் கொலை செய்துவிட்டு தைரியமாக வந்து விடுகின்றார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணம் அதுல பலர்கள் பேசப்பட்டாலும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்கும் ஒரு பாரிய பங்கு இருக்கின்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சௌர் குகையிலே மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்களுக்கு உணவையும் அந்த பாலையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட தான் இருந்தது. ஒரு நாள் போய்விட்டு வருகின்றார்கள். இரண்டாவது நாள் ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் ஹஜரத் அஸ்மாவுடைய முகம் ரொம்ப வாடி வதங்கி போயிருந்தது. நபி அவங்க கேட்டாங்க, அஸ்மா நேற்று நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா இன்றைக்கு ரொம்ப வாடி வதங்கி கவலை தோய்ந்த முகத்துடன் வந்திருக்கிறீங்க, என்ன அஸ்மா என்ன நடந்துச்சு? ஹஜரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நேற்று உங்களுக்கு நான் உணவை தந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன், பாதையில அபூ ஜஹல் என்ன கண்டுட்டான், என்ன கண்டவுடன் என்னை பிடித்து அதட்டி எங்க போய் வருகின்றாய், சொல்லு உன்னுடைய பாப்பாவும் ரசூலுல்லாஹ் எங்கே இருக்குகின்றார்கள் என்று என்னை அதட்டி கேட்டான். நான் சொல்லவில்லை. இப்பொழுது அவன் வேஷமாக என்னை அடிக்க ஆரம்பித்தான். இந்த அளவுக்கு அடித்தான்டா சியரு ஆலாம் என்னுபடா இந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவன் என்னுடைய கன்னத்தில் அடித்ததுனால என்னுடைய காதல போட்டிருந்த காதுப்பு கூட கீழே கலந்து விழுந்து விட்டது. நான் ஒரு கல்லில் போய் வீழ்ந்து விட்டேன். அந்த கல்லில் என்னுடைய கண்ணம் பட்டு தலைப்பட்டு என்னுடைய மேனில தலையில இரத்தம் வந்து நான் காயத்தால் அழுது கொண்டிருக்கின்றேன். அவன் மீண்டும் வந்து என்னுடைய கையை பிடித்து இழுத்து மீண்டும் அடித்து அவன் கூறினான், அவன் கேட்ட, நீ சொல்கின்றாயா இல்லையா, உன்னுடைய தந்தையும் ரசூலுல்லாவும் எங்கே இருக்கிறாங்க சொல்லு. ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்தில் கூட சொன்னார்கள், என்னுடைய வாப்பாவும் நபி அவர்களுக்கு இருக்கிற இடம் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் கூட போய் சொல்லல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, அவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அவன் இன்னும் வேகமாக அடித்துக் கொண்டே இருக்கிறான். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹும் மீது சத்தியமாக நீ என்னை அடித்து அடித்து என்னுடைய உயிரை வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளலாம், அவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்தை நான் சொல்லப் போவதில்லை. மேலான பெரியார்களே சகோதரர்களே, பெரிய படித்த பெண் ஒன்றல்ல, கிராம பகுதியில வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை பாதுகாக்கணும் என்பதற்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நான் சொல்ல மாட்டேன் என்று ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே, இப்படியே நாம் இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால பெண்மணிகள் இருந்திருக்கின்றார்கள், அறிவாளிகளாக இருக்கலாம், படை தளபதிகளாக இருக்கலாம். காலிபின் வலி ஹஜரத் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா முழு உலகமும் போற்றக்கூடிய மிகப்பெரிய தளபதிகள். அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய். இப்னு சீனா என்று சொல்லக்கூடிய வைத்திய துறையுடைய தந்தை என்றால் மிகையாது, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு தாய். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானத்துடைய தசப்புடைய மெஞ்ஞான கலையுடைய தந்தைமார்களை போன்றவர்கள். அவர்களுக்கு பின்னாலும் தாய்மார்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, ஆக ஆரம்ப காலத்தில் ஆண்கள் எந்தெந்த துறையில போட்டி போட்டார்களோ அந்த எல்லா ஆன்மீக வழிகளிலேயும் பெண்களும் போட்டி போட்டார்கள். நபி அவர்கள் ஹஜரத் ஹசன் ஹுசைனை பார்த்து சொல்லுவாங்க, சையீதா ஷபாபி அஹலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் ஹஜரத் பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, சையீதத்து நிசாய் அஹலில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய பெண்மணிகளுக்குரிய தலைவி என்றார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையாளர்,
ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா உம்மை சொல்லக்கூடிய பெண்மணி. ஆக ஆண்களுக்கு எந்தெந்த பட்டங்களும் பதவிகளும் கொடுக்கப்பட்டனவோ, எந்தெந்த வெகுமதிகளை அவர்கள் பெற்றார்களோ, தீனுக்காக அந்த அனைத்து வெகுமதிகளையும் பெண்களும் பெற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஆண்களை பற்றி மட்டும் சொர்க்கவாதி என்று சொல்லல. 10 ஆண்கள் ஒரே சபையில சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, ஒரே சபையில 10 பேர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க சுவர்க்கவாதி. அதே மாதிரி சில பெண்மணிகளையும் நபி அவர்கள் சுவர்க்கவாதி என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். குர்ஆன்ல வருகின்றது 2 பெண்மணிகள், வதரபல்லாஹு மசலல் லில்லதீன ஆமனும் ராத ஃபிரஹவுன். உங்களுக்கு நாங்க 2 பெண்மணிகளை உதாரணமாக கூறுகின்றோம். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். அந்த பெண்மணி ஹதரத் மூசாவை ஏற்றதனால ஃபிரௌன் மிக பயங்கரமான முறையில சோதிக்குகின்றான், சித்திரவதை செய்கின்றான். ஒரு குழி ஒன்றை தோண்டி அந்த குழிக்குள்ள விஷஜந்துகளை போட்டு அந்த பெண்மணி பயங்கரமான முறையில சோதிக்கப்படுகின்றாள். அந்த நேரத்தில் கூட அந்த பெண்மணி என்ன சொன்னால், இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தா ஃபில் ஜன்னா வனஜினி மின் ஃபிரஔன வஅமலிஹி வனஜினி மினல் கௌமித் தாலிமீன். ஹதரத் ஆசியா அம்மையார் கேட்ட துஆ என்ன, ரப்பி பினிலி இந்தக பைத்தா, யா அல்லாஹ், உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சுவர்க்கத்துடைய மாளிகையை கட்டி தருவாயாக, உனக்கு பக்கத்துல சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி தருவாயாக, பெரிய ஒரு பாறாங்கல்லை இந்த மனைவியுடைய தலையிலே அந்த பிரவுன் போட பார்க்குகின்றான். அந்த பெண் சிரித்துக் கொண்டிருக்கின்றாள். பிரவுன் கேட்டான், இந்த நேரத்தில் நீ ஏன் சிரிக்குகின்றாய், நான் இப்பொழுது தான் என்னுடைய அல்லாஹ்ட்ட துஆ செய்தேன், நான் ஒதுங்கிற மாளிகையை அல்லாஹ் எனக்கு காட்டி விட்டான், அந்த மாளிகையை நான் என்னுடைய கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்ஸீர் இப்னு கஸீர்ல இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். உலகத்திலேயே ஹஜ்ரத் ஆசியா அம்மையார் தான் ஒதுங்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கல்லு அந்த பெண்ணுடைய தலையிலே விழுவதற்கு முன்னால அந்த பெண்ணுடைய ரூஹும் வாங்கப்பட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். இரண்டாவது பெண்மணி யாரு, மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம். அந்த பெண்ணிடத்திலிருந்து ஆகப்பெரிய சிறப்பெண்ணா, அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்தால், தன்னுடைய மானத்தை பாதுகாத்தால், எந்த ஆணும் அந்த பெண்ணுடைய மேனியை தொட்டதில்லை, அவ்வளவு பக்குவமாக வாழ்ந்தாங்க ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த 2 பேருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி தான் ஹஜரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃபில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஹதீஸ் ஷரீஃபில வருகின்றது. ஒரு தடவை ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருகின்றார்கள், சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாதிஹி கதீஜா, இதோ கதீஜா வந்து கொண்டிருக்கின்றாள், அவள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள், அந்த பாத்திரத்தில் அதாவது உணவும் அதற்குரிய கறியும் இருந்து கொண்டிருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், அந்த கதீஜா பக்கத்தில் வந்து விட்டது என்றால், என் மூலமாக என்னுடைய ரப்பின் மூலமாக அவளுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினார், சொல்லிவிட்டு சொன்னாங்க, வபஷிருஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவளுக்கு தனியான ஒரு மாளிகையை அல்லாஹ் தருவதாக வாக்களித்தான். லா ஸஹ்ப ஃபீஹி வலா நஃப், அந்த சுவர்க்க மாளிகையில் எந்த சப்தமும் இல்ல, எந்த இறைச்சலும் இல்ல, எந்த கூக்குரல்களும் இல்ல, எந்த விதமான சிரமங்களும் இல்லாத ஒரு மாளிகையை இதோ கதீஜாவுக்கு அல்லாஹ் வாக்களித்து விட்டான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் இன்னும் 2 பெண்மணிகள் அதிகமாக வரலாறுகள்ல அவர்கள் அநேகமாக மிக அதிகமாக ஞாபகப்படுத்தப்படாதவர்கள். அதில் ஒருவர் தான் ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா. ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா யாரு, அவர்கள் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்திருந்தார். ஆரம்ப காலத்திலேயே அவர் இறந்து விடுகின்றார். அவர்களுக்கு கிடைத்த குழந்தை தான் ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹஜரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நான் திருமணம் முடிக்க மாட்டேன், அதற்கு முன்னால இந்த அனஸ நல்ல பிள்ளையாக நான் வளர்ப்பேன், வல்லாஹி நான் திருமணம் முடிக்க மாட்டேன், ஹத்தா யத்தஸவ்வஜனி அனஸ்,
அனஸ்தான் எனக்கு திருமணம் முடித்து வைக்கணும், அவன் பெரியவனாகி அவர் தான் எனக்கு திருமணம் முடித்து வைக்கணும், அது வரைக்கும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஹஜரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பருவ வயதை அடைந்த நேரத்தில் தான் ஹதரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு வந்து பெண் கேட்கிறாங்க உம்மு சுலைம் கிட்ட. ஹதரத் உம்மு சுலைம் சொன்ன பதிலும் ஆச்சரியமான பதில், வல்லாஹி மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யுரத், அபு தல்ஹா உங்களை போன்று ஒருவர் திருமணம் முடிக்கணும் என்று சொன்னா அவர் மறுக்கப்பட மாட்டார், அவரை திருப்பி அனுப்ப இயலாது. இருந்தாலும் வான முஸ்லிமா வாந்த காஃபிரா, நான் முஸ்லிமாக இருக்கிறேன், நீங்க ஈமான் இல்லாதவராக இருக்கிறீங்க, அதனால உங்களை எனக்கு திருமணம் முடிக்கலா, நீங்க கலிமா சொல்லுங்க, நீங்க கல்ல வணங்குறீங்க, இந்த மண்ணை வணங்குறீங்க, இந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எந்த வகையான லாபத்தையும் தர முடியாது, நான் ஏற்றுக்கொண்ட இந்த அல்லாஹுவை நீங்க ஏற்று, என்னுடைய நபியை ரசூலாக ஏற்று, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் பெண்களுக்கு கடும் தேவையான நேரம், அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கிற நேரம் தான் திருமணத்துடைய நேரம். அந்த நேரத்தில் கூட ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன், நீங்க மகர் கூட எனக்கு எதுவுமே தர வேண்டிய தேவையில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதையே என்னுடைய மகராக நான் ஆட்சி கொள்ள தயார், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்க. ஹதரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு ரெடியாகி தயாராகி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். இப்பொழுது ஹதரத் உம்மு சுலைம் சொன்னாங்க, இந்த அபு தல்ஹாவை எனக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைங்க. ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய அபு தல்ஹா பின்னால சாட்சாவாக மாறினார். ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இந்த பெண்ணுடைய விடயத்தில தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தஹல்துல் ஜன்னா, நான் மியராஜுக்கு போன நேரத்தில் நான் சொர்க்கத்துக்குள்ளுக்கு சென்றேன், சொர்க்கத்தில் நுழைந்தேன், அங்கே ஒரு செருப்பு சத்தத்தை கேட்டேன், நான் கேட்டேன் இது யாருடைய செருப்பு சத்தம், எனக்கு சொல்லப்பட்டது ருமைசா பின்து மில்ஹான், அவர்கள் தான் ஹதரத் உம்மு சுலைமுடைய பெயர், இது உம்மு சுலைமுக்காக வேண்டி கட்டப்பட்ட மாளிகை, உம்மு சுலைமுடைய சொர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆண்கள் மாத்திரம் நபியுடைய வாயால சொர்க்கவாதி என்று சொல்லப்படல, பல பெண்மணிகளில் சொல்லப்பட்டாங்க. அதே இதுல வந்தவர்கள் தான் ஹதரத் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா. உம்மு ஐமனும் மிக விசேஷமான பெண்மணி. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆறாவது வயது, தன்னுடைய தாய் ஆமினா அம்மையாருடன் மதீனா சென்றார்கள். மதீனா சென்று திரும்பி வர வழியில் அல்லாஹுடைய ஏற்பாடு, அந்த ஆமினா அம்மையார் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அல்லாஹுடைய ஏற்பாட்டை பாருங்க, நபியுடைய தாய் மக்கால வஃபாத்தாகி இருந்தா முழு மக்காவாசிகளும் அவருக்கு தேவையான விஷயங்களை செய்திருப்பாங்க, மதீனாவுல இறந்திருந்தா முழு மதீனத்து மக்களும் அவருடைய கடைசி காரியங்களை செய்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு மக்காவுடைய மரணிக்கல்ல, மதீனாவிலே மரணிக்கல்ல, மதீனாவிலிருந்து திரும்பி வர வழியில நடுப்பகுதியில காட்டுப்பகுதியில ஹதரத் ஆமினா அம்மையார் இறந்து விடுகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹுக்கு ஆறே ஆறு வயது. ஹதரத்தே உம்மு ஐமன் கூறுவார்கள், நான் ரசூலுல்லாவை பிடிச்சு வைப்பேன், இவர் முஹம்மத் போவாரு, தன்னுடைய தாயுடைய மடியில போய் படுப்பாரு, நெஞ்சில போய் படுப்பாரு, உம்மா உம்மான்னு சொல்லுவாரு, திரும்பி வருவாரு, திரும்ப போவாரு, இப்படி பல கட்டங்கள். இவருக்கு என்னுடைய உம்மா இறந்துவிட்ட செய்தி கூட தெரியாது. அதற்கு பின்னால ஹதரத் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நபியுடைய தாயுடைய அந்த ஜனாசா அடக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் செய்து மக்களுக்கு ரசூலுல்லாவை கூட்டிக் கொண்டு வந்து அபு தாலிப் அப்துல் முத்தலிப் போன்றவர்கள் ஒப்படைத்து விடுகின்றார்கள். அதனால நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உம்மு ஐமன் இருக்கிறாங்களே, இவங்க பக்கியத்து அகலி பைத்து, என்னுடைய அகலு பைத்தில் எனக்கு மிச்சமானவர்கள், உம்மி இபாத உம்மி, என்னுடைய உம்மாவுக்கு பின்னால் என்னுடைய இரண்டாவது உம்மா என்றால் மிகையாகாது, அது உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா. இவர்கள் ஹிஜ்ரத்துடைய வேளையில சட்டம் தனியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க, கடும் காலம், அந்த நேரத்தில் கூட நோன்பு விடல, நோன்பு பிடித்தவர்களாக போறாங்க, கடுமையான உஷ்ணம், கடுமையான தாகம். சில ரிவாயத்துகள்ல வருது, வானத்திலிருந்து ஒரு வாளி தண்ணீர் அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த உம்மு ஐமனுடைய தாகத்தை அல்லாஹ் தீர்த்திருக்கின்றான்.
அந்த உம்மு ஐமனை பார்த்துதான் நபி அவங்க சொல்லுவார்கள், மன் சர்ரஹு ஐயதஜவ்வஜ இம்ராதம் மின் அஹ்லில் ஜன்னா ஃபல்யதஜவ்வஜ் உம்மு ஐமன். யாராவது சொர்க்கத்துடைய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த உம்மு ஐமனை நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. அவர் சொர்க்கத்துடைய பெண்மணி, அவர் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஓரிரு வரலாறுகள் அல்ல, நூற்றுக்கணக்கான வரலாறுகள். அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் அவர்கள் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்கணும் என்பதற்காக, தீன் அது முழு உலகத்தில் பரவணும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உலகத்தில் ஹயாத்தாக்கப்படணும் என்பதற்காக பெரும் பெரும் தியாகங்களை சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் கவலையான விடயம், இந்த காலத்தில் அந்த மாதிரியான சாதனைகள் நம்முடைய தாய்மார்கள் பெண்மணிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்குரிய சந்தர்ப்பங்களும் மிக மிக குறைவு. ஏதோ அமல் செய்கின்றோம், இபாதத்துகளை செய்கின்றோம், நபர் தொம்புகளை பிடிக்கின்றோம், சதக்காக்களை கொடுக்கின்றோம், ஹஜ் உம்ராக்களை செய்கின்றோம், மேலான பெரியார்களே சகோதரர்களே. ஆனால் அவர்கள் செய்தது போன்று அந்த உயிர் தியாகம், அந்த பொருள் தியாகம் இல்லாவிட்டாலும் இந்த காலத்திலேயும் நமக்கு சில சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், இந்த காலத்தில் ஆண்களுக்கும் சில சோதனைகள், இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதில் அவர்களுக்கும் பெரிய அழுத்தங்கள், அவர்களுக்கும் பெரிய தர்ம சங்கடங்கள். அதே மாதிரி நம்முடைய தாய்மார்களுக்கும் தர்ம சங்கடங்கள், அதே மாதிரி நம்முடைய பெண்மணிகளுக்கும் சில அழுத்தங்கள் இருக்கின்றது. நாங்கள் செய்கிற ஆகப்பெரிய தியாகம் என்ன, எந்த கட்டம் வந்தாலும் நான் இஸ்லாமிய பெண்மணி, நான் ஒரு முஸ்லீம் பெண்மணி, என்னுடைய மதத்தை என்னால் விட முடியாது, என்னுடைய மார்க்கத்தை விட முடியாது, என்னுடைய இஸ்லாமிய சின்னம், இஸ்லாமிய அடையாளம், என்னுடைய அபாயா, என்னுடைய ஹிஜாப், என்னுடைய ஃபேஸ் கவர், இதை ஒருபோதும் நான் விடமாட்டேன் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் என்றால் எங்களுடைய பெண்கள் செய்கிற தியாகமும் இதுவும் தியாகமாகத்தான் கருதப்படும். ஏன் சொல்ல வருகின்றோம் என்றால், சில இடங்களில் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்துவாங்க, இஸ்லாத்துடைய அபாயாக்களை பற்றி வேறு விதமான பெயர்கள் போடுகின்றாங்க. சமீப காலத்தை நாங்கள் பார்க்கலாம், தோனி பில்லான்னு சொல்லி இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களை ரொம்ப அவமானமாக பேசுகின்றார்கள். இந்த நேரத்தில் தாய்மார்கள் அவர்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது, அவர்கள் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இன்னும் உறுதியாக இருக்கணும். ஏன் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் பாடசாலைகளில் வேலை செய்யறாங்க, வைத்தியசாலைகளில் வேலை செய்யறாங்க, இன்னும் எத்தனையோ அரசாங்க அவர்கள் ஆபீஸ்களில் வேலை செய்யறாங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, இவர்களுடைய அபாயக்களை கொச்சப்படுத்தி, இவர்களுடைய நீல நீளமான ஆடைகளை கொச்சப்படுத்தி, நம்முடைய இஸ்லாமிய சின்னங்களை கொச்சப்படுத்தி பேசுவாங்க. அந்த நேரத்தில் சூடா பதில் சொன்னால் அதற்கு பின்னால் அவங்க எதையும் பேச மாட்டாங்க. ஆனா சில நேரங்களில் எங்களை பெண்மணிகளும், நாங்களும் உங்களோட தான், நாங்களும் சில நேரத்தில் கலச்சிடுவோம், நாங்களும் உங்களோட பார்ட்டிக்கு வருவோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவோம் என்றா, மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதுவல்ல எங்களுடைய மகத்துவம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டப்பட்டுவிடும். இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வருது, நம்முடைய தாய்மார்கள் உறுதியாக இருக்கணும். மேற்கத்திய நாடுகள் அல்ஹம்துலில்லா இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எந்த அளவுக்கு உறுதி என்றால், சமீபத்தில் கனடாவில் நம்முடைய ஒரு பெண்மணி புல் ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு நான் முஸ்லிம் சகோதரி இந்த பெண்ணை பார்த்து சொன்னாவாம், அவ சும்மா கேலிக்கு சொல்லி இருக்கிறா, உங்களை பார்த்த எனக்கு கவலையா இருக்குது, நீங்க ஏன் இப்படி உங்களை மூடிக்கொண்டு போறீங்க, நீங்க ஏன் இப்படி உங்களை கஷ்டப்படுத்துறீங்க. சில பெண்மணிகள் பேசுறாங்க, 12 வயசு 13 வயசு அவ பருவமடைந்துட்டா குமராகிட்டா, இந்த வயசுல பாருங்களேன் இவளை மூடி வச்சிருக்கிறாங்க, இவளை போத்தி வச்சிருக்கிறாங்க, எங்கட தாய்மார்கள் சொல்வத மாதிரி அந்த கனடாவுல டொரண்டோல அந்த பெண்மணி சொன்னா, உங்களை பார்த்த எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இவ எடுத்திருப்பில் சொன்னான், உங்களை பார்த்தா தான் எனக்கு கவலையா இருக்குது, நீங்க இப்படி அரைக்குறைய ஆடை அணிந்து கொண்டு போறீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு கவலை இல்ல, நான் விருப்பத்தோட நான் சந்தோஷத்தோடு இதை அணிகிறேன் என்று தைரியமாக பதில் சொன்னார். சமீபத்தில் பிரான்ஸ்ல சென்ற வருஷம் தான் அங்க ஃபேஸ் கவர் பண்றதை தடை செய்தாங்க. அதற்கு முன்னால அந்த பெரிய சிட்டியில ஒரு பெண்மணி புல் ஃபேஸ் கவர் பண்ணி அந்த சப்வே ட்ரெயின்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு அரைக்குறைய ஆடை அணிந்த பெண்மணி வந்து அமர்ந்து கொண்டாள். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு வரும் பொழுது அந்த அரைக்குறைய ஆடை அணிந்த பெண்மணி இந்த ஃபேஸ் கவர் பண்ணின பெண்மணியை பார்த்து சொன்னால், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்,
இது பிரான்ஸ், இது பெரிஸ், பெரிசுடைய நாகரிகத்தை பார்க்க முழு உலக மக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் வந்து கொண்டு நீங்க இஸ்லாம் முஸ்லிம் அபாயான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, இந்த நாட்டில் இப்படி வாழக்கூடாது, உங்களுக்கு உண்மையில அப்படி மறைச்சி வாழணும்டா, நீங்க உங்களோட நாடு அந்த அரைக்குரிய ஆடை அணிந்த பெண்மணி அநேகமா அல்ஜீரியா அல்லது மொரோக்கோவை சேர்ந்த பெண்மணி அவர் சொன்ன அப்படி நீங்க உடுக்கணும்டா, உங்களோட நாட்டுக்கு போய் நீங்க உடுங்க, இந்த நாட்டில் இருக்கிறாண்டா நீங்க இப்படித்தான் என்ன மாதிரி தான் ஆடை ட்ரெஸ் பண்ணணும் என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய ஃபேஸ் கவரை உயர்த்தி காட்டி சூடாக சொன்னாடி, இந்த பாருங்க உங்களுக்கு தேவாண்டா நீங்க உடனாட்டே போங்க, நான் ஒரிஜினல் பிரெஞ்சு காரி, நான் ஒரிஜினல் பிரான்சை பிறப்பினமாக கொண்டவள், உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த இஸ்லாம் எனக்கு சான்ஸா கிடைக்கல, நான் சூஸ் பண்ணினேன், நான் எத்தனையோ லைப்ரரிகளுக்கு சென்றேன், எத்தனையோ தலைவர்களை சந்தித்தேன், எத்தனையோ அறிஞர்களை சந்தித்து இஸ்லாத்தை படித்து படித்து கடைசியா எனக்கு விளங்கினது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அதனால யாரு சொன்னாலும் சரி நான் என்னுடைய இஸ்லாமிய இந்த சின்னத்தை இந்த அடையாள விடமாட்டேன், உங்களுக்கு தேவை நீங்க உடனே போங்க, இந்த நாட்டில் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறான். இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த அளவுக்கு பிடிப்பு, இந்த அளவுக்கு உறுதியா, ஏன் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அதுல உறுதியாக இருக்க முடியாது? மேலான பெரியார்களே சகோதரர்களே, விசேஷமாக தாய்மார்களே, எங்களுக்கும் பல கட்டங்கள் வரும். இஸ்லாத்தை நாங்க பின்பற்றதா, ஷரியாத்தை பின்பற்றதா, அல்லது மாற்று மதத்தவர்களை மாதிரி நடக்கிறதா, பல கட்டங்கள் வரும். நாங்கள் செய்யற தியாகம் அந்த கட்டத்தில் அல்லாஹுடைய சந்தோஷம் என்ன, நபியுடைய விருப்பம் என்ன, நபியுடைய உத்தரவு என்ன, திருமணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சில நேரத்தில் பின்ன